நன்றிகள். மருத்துவ துறையில் சிறப்பான சேவையாற்றி பெண் நர்சிங் ரென்ஃபீல்ட் பவுண்டேஷன் 2018 விருது பெற்ற இந்தியாவின் முதல் பெண் வந்தனா கோபிகுமார் அவர்களை பாராட்டி மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடமையின் போது உயிர் நீத்த காவல் ஆய்வாளர் பெரியபாண்டியன் குடும்பத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 1 கோடி ரூபாய் நிதிக்கான காசோலையினை இன்று வழங்கினார். தேசிய பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி சமூக முன்னேற்றத்திற்காக பணியாற்றிய திருவண்ணாமலை நா நந்தினிக்கு தமிழக முதல்வர் அவர்கள் ரூபாய் 1 லட்சம் காசோலையினையும் விருதும் வழங்கி கௌரவித்தார். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகம் உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கான தென்மண்டல திசு வங்கியினை சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், விரைவில் மதுரை மற்றும் நெல்லையிலும் திசு வங்கி அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். கடலூர் தாளங்குடாவில் கடல் நீர் உட்புகுந்ததால் ஏற்பட்ட பாதிப்பை தடுக்க முகத்துவாரத்தை ஆழப்படுத்தியும் அகலப்படுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனாருக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டவுடன் பணிகள் தொடங்கப்படும் என மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் சே ராஜு அவர்கள் இன்று பேட்டியளித்தார். லண்டனில் தமிழ் சங்கத்தினரால் நடத்தப்பட்ட விழாவில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். தமிழகத்தில் நீராம்பானம் உற்பத்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விரைவில் தொடங்கி வைப்பார் என மாண்புமிகு துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வா ஜெயராமன் அவர்கள் தெரிவித்தார். கரூர் காதப்பாறையில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை மாண்புமிகு மக்களவை துணைத் தலைவர் திரு மு தம்பிதுரை அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார். நன்றி. மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுடன்.